இந்தியன் சினிமாவை பெருசா எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு படம் தான் பொன்னியின் செல்வன். ஏன்னா இந்தியாவில இருக்க முக்கியமான பிரபலங்கள் எல்லாருமே அந்த படத்துல நடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய தடைகளை தாண்டி இந்த பொன்னியின் செல்வன் கடைசியா மணிரத்னம் அவர்கள் எடுத்திருக்காரு. இது என்ன பிளேவர்ல எடுக்க போறாரு, இந்த படம் மணிரத்னம் அவர்களோட ஸ்டைல இருக்குமா, இல்ல கல்கி அவர்கள் எழுதின நம்ம கற்பனைக்குண்டான அந்த பொன்னியின் செல்வன் இருக்குங்களா அதுல இருக்குமா, இல்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஏகப்பட்ட பேர் நிறைய கன்க்ளூஷன்லயும் நிறைய அவங்களுக்கு ஏத்த மாதிரியான அந்த கன்க்ளூஷன் அண்ட் கன்ஃபியூஷன்ஸ்லயும் இருந்தாங்க. சோ அதெல்லாம் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ற மாதிரி இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு செப்டம்பர் 30, 2022 இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அபிஷியலா இந்த படத்தோட முக்கியமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, விக்ரம், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா, கார்த்தி, இவங்களோட போஸ்டர் மூலமா அந்த ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. அண்ட் என்னதான் ஷூட் முடிஞ்சது அப்படின்னு சொன்னாலுமே சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் எல்லாம் வந்து இருக்கு படத்துல. சோ அதோட ஷூட்டிங் தான் இப்போ மும்பையில நடந்துட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் எல்லாம் அந்த படத்துல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வந்தியத்தேவன் வந்து அருள்மொழி ஒருவனை பார்க்க போகும்போது குந்தவைக்கும் வந்தியத்தேவனுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் வந்து அவர் தண்ணிக்குள்ள போயிட்டு மெமரிஸ் எல்லாம் வர மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும், படிச்சவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். சோ அந்த மாதிரியான சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் எல்லாம் வந்து எல்லா ஆர்டிஸ்டுக்குமே போயிட்டு இருக்கு. சோ அதுல கார்த்தி அண்ட் ஜெயம் ரவி இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டான பேட்ச் ஒர்க்குமே போயிட்டு இருக்கு. சோ அதுல பேட்ச் ஒர்க்ல அந்த கேப்ல எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஷூட்டை முடிச்சுட்டு ரெண்டு பேரும் சந்திச்சுட்டு நல்ல லாங் கான்வர்சேஷன் மாதிரி ஒரு பண்ணிருக்காங்க. சோ அதுல மும்பையில ஒரு ஹோட்டல்ல ரெண்டு பேருமே சந்திச்சு நிறைய நேரம் பேசிக்கிட்டாங்க. அண்ட் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா கிளிக் பண்ண அந்த ஒரு போட்டோ தான் இப்போ சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யா ராயோட பேட்ச் ஒர்க் ஆகட்டும் இல்ல ஐஸ்வர்யா லட்சுமியோட பேட்ச் ஒர்க் ஆகட்டும் எல்லாமே கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஜெயம் ரவி அண்ட் கார்த்தி இவங்க ரெண்டு பேரோட போட்டோ பார்க்கும்போதே தெரியுது இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி அந்த டிஷ்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரியான போட்டோஸ் பார்க்கும்போதே இந்த படத்துக்குண்டான எதிர்பார்ப்பு அதிகமாகுது, இந்த காம்போ எப்படி இருக்க போகுதுன்னு. அண்ட் அபிஷியலா இந்த படத்தோட ட்ரைலரோ டீசரோ வந்தா இன்னும் எதிர்பார்ப்பு எப்படி அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ நீங்க பொன்னியின் செல்வன் படத்துக்காக எவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. முக்கியமா LittleTalks க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. And don't forget to click the bell icon.